ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கிளர்க் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையிலேயே வந்து வேகன்சியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 182 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் மினிமம் 10th இருந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு போய் ரீச் ஆக வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற எல்லா வித டீட்டெயிலுமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க வித் ரிசர்வேஷனோட. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 182 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க், ஹிந்தி டைப்பிஸ்ட் அண்ட் தென் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 157 வேகன்சிஸ் இருக்குது. ஹிந்தி டைப்பிஸ்டில் 18 வேகன்சியும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவரில் 7 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற எல்லா வித டீட்டெயிலுமே கிளியராக வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 8 வேகன்சியும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவரில் 2 வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி ஏஎஃப் ஸ்டேஷன் தாம்பரமில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 7 வேகன்சியும் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவரில் 1 வேகன்சியும் இருக்குது. அதே மாதிரி கமெண்டிங் ஆஃபீஸர் ஒர்க்ஷிப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தாம்பரமில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 1 வேகன்சி வந்து இருக்குது. மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஏஎஃப் ஸ்டேஷன் தாம்பரமில் லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 2 வேகன்சிஸ் இருக்குது. கமெண்டிங் ஆஃபீஸர் ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 2 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 1 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது அண்ட் அதுக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி ஸோ இந்த கேட்டகரி சேர்ந்த எல்லாருமே ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் பேஸ்கேலோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் இந்த மூணு போஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 2 இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அண்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு நீங்க மினிமம் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா 35 words per minute இல்ல ஹிந்தி டைப்பிங்ல 30 words per minute இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ப்ளஸ் உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ், சிவில் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் நாலேஜும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டிரைவிங்கில். அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் ஆர் ஃபிசிக்கல் டெஸ்ட் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோயர் டிவிஷனுக்கு ஹிந்தி டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட உங்களோட ட்ரேடு நாலேஜ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா
லாஸ்டில் அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம தனியாக டைப் பண்ணி தான் வந்து நம்ம அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் ஓட்டுனா என்வலப் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. அக்னாலஜ்மெண்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட்டோட டேட்ஸ் வென்யூ எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்வலப் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அண்ட் உங்களோட கேட்டகரி அதையும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st தேதிக்குள்ளே அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் 1 செகண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.